விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ஃபேமஸ் சீரியல் தாங்க பாண்டியன் ஸ்டோர். இந்த சீரியல் தான் இப்போதைக்கு விஜய் டிவியோட மொத்த டிஆர்பியுமே கொடுத்துட்டு வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியல் அந்தளவுக்கு குடும்பம் மற்றும் ரசிகர்கள் மக்கள்னு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்குங்க. இந்த சீரியலுக்குன்னு பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது. ஏன்னா இது அப்படிப்பட்ட கதைங்க. குடும்பத்தில் நடக்கிற ஒரு அந்யோன்யமான விஷயத்தெல்லாம் அப்படியே வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் தம்பிகளோட பாசம், அண்ணிகளோட அன்பு அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து நமக்கு இந்த சீரியலில் கொடுத்துருக்காங்க. ஒரு அண்ணன், மூணு தம்பிங்க இருப்பாங்க. மூணு அண்ணனுங்களுக்கும் கல்யாணம் ஆயிரும், ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிருக்காது. இந்த சீரியலில் நடிக்கிற ஒரு நடிகைகளில் ஒருத்தவங்க தான் ஹேமா. இவங்க இந்த சீரியலில் மீனாங்கிற ரோலில் ஜீவாவுக்கு ஜோடியாக நடிச்சிட்ருக்காங்க. இவங்க ரீசண்டாக ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீனா கேரக்டரில் நடிக்கிற இந்த ஹேமா ஏற்கனவே கல்யாணமானவங்க. இவங்க ஜீவாவுக்கு ஜோடியாக இந்த சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க நடிக்க வந்தப்போ ரொம்பவுமே கூச்சமாக வந்திருந்தாங்களாம். இவங்க ஆல்ரெடி வாயாடி, ஆனால் அங்கே இருக்கிற சீனியர் ஆர்டிஸ்ட்டை பார்த்து ரொம்பவுமே பயமாக இருந்ததாம். அதனால் இவங்க கொஞ்ச நாள் அடக்கிய வாசிட்டுருந்தாங்களாம். இதுக்கு முன்னாடியே வெங்கட், அதாவது இந்த சீரியலில் ஜீவாவாக நடிக்கிற வெங்கட் கூட ஏற்கனவே இவங்க க்ளோஸ். அதனால் அவர் கூட மட்டும் பேசிட்டு பழகிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். போக போக தான் அவங்க எல்லாருக்கூடையும் மிங்கிளாகி இப்போது அந்த செட்டையே ஒரு கலக்கலக்குன்னு கலக்கிட்டு வருவாங்களாம். இவங்க இருக்கிற இடத்த ரொம்பவுமே சிரிப்பாக கலகலன்னு வச்சுப்பாங்களாம். மேலும் புரணி பேசிட்டும் இருப்பாங்களாம். செல்ஃபோன் கையுமாக தான் எப்பயுமே அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாமே சுற்றுவாங்களாம். ஸ்டாலின் உள்ளே வந்ததுமே எல்லோரும் ஃபோனை எடுத்து வச்சுட்டு கலகலப்பாக பேசிட்டு ரொம்பவுமே ஜாலியாக இருப்பாங்களாம். இதெல்லாம் இவங்க ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. மேலும் மெல்ல திறந்தது கதவு அப்படிங்கிற சீரியலில் இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த சீரியலில் இவங்க நடிக்கும்போது ஒரு சம்பவத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அது என்னென்னா, அந்த சீரியலில் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் வரும். அப்போது அவங்களோட ஹஸ்பண்ட் தம் அடிச்சுட்டு வருவார். தம் அடிச்சுட்டு வந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அதனால் அவர் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு வெளியே எழுந்திரிச்சு போயிடுவார். இந்த சீனை எங்கே எடுத்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க அந்த சீன் உடனடியாக எடுத்தாகணும்னு சொல்லி உடனே நடு ரோட்டில் ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி செட் போட்டு பிளாக் ஸ்க்ரீன்லாம் கவர் பண்ணி அங்கே நடு ரோட்டில் நட்ட நடு ராத்திரியில் எடுத்தாங்க. அந்த சீன் எடுக்கிறப்ப ரொம்பவுமே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனாலும் இது சீரியல் தான், நடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இவங்க நடித்தேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குங்க. இவங்க ஒரு நல்லா நடிக்கக்கூடிய நடிகை மீனாக்குன்னு ரொம்பவுமே ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. மேலும் இப்போ பாண்டியன் ஸ்டோரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ தான் சித்து மற்றும் குமரனோட பிரச்சனை தீர்ந்தது. ஆனால் இன்னமும் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எது எப்படியோ நாம் இருக்கிற இடத்த நம்ம ஜாலியாக வச்சுக்கணும், அதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மீனாக்குன்னு தனியாக ரசிகர்கள் கூட்டமே இருக்குது. அவங்க சோசியல் மீடியாவில் அடிக்கடி ஆக்டிவாக இருப்பாங்க. டிக்டாக் வீடியோ போடுறது அப்படின்னு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ரகலை பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வீடியோவாக தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுவாங்க. மேலும் ரசிகர்களுக்கு நிறைய பியூட்டி டிப்ஸும் இவங்க கொடுத்துட்டு வராங்க. இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் உங்களுக்கு எந்த ஜோடி பிடிக்கும்? ஸ்டாலின் சுஜிதாவா, இல்லை குமரன் சித்துவா, இல்லை இந்த ஜீவா மீனாவா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.